எங்க மீட்டிங் முடிச்சு இப்பதான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஏன் நாங்க செக்ஸ் ஒர்க்கர் அசோசியேஷன்ல இருக்க கூடாதா? இந்த வேலை செய்யற நாங்களும் மனுஷங்க தானே, எங்க பிரச்சனையும் நாலு ஜனங்களுக்கு தெரியட்டுமே. அது சரி, இந்த கொள்கைலாம் பேசுற நீங்களும் ஏன் கஸ்டமர் தானே? டேய் ரொம்ப பேசாதடா, என் கதையில உன் பேரை எழுதிருவேன். ஹலோ, வச்சிட்டியா? பயந்தாங்குழி பேசுறோம், பண்றதெல்லாம் கேப் மாதிரி தானோ. என்னம்மா யாரு கூட சண்டை போட்டுட்டு வர? அதுவா, ஒரு உத்தமங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இந்த திருட்டு வீடியோங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லு. அதான் நான் இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல. இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. இந்த பெங்காலிங்களுக்கு டிவி ரேடியோல இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்கல, அந்த ஆர்டரை பிடிக்க தான் வந்திருக்கேன். ஆமா, இங்க வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட நீ பிரெயின் வாஷ் பண்ணி உன் தொழிலுக்கு அவங்கள கொண்டு போறதா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆமாமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய நான் கலவாணி பொம்பளையா? எங்கள மாதிரி பொம்பளைங்களையும் கொஞ்ச நாட்டுல பொழைக்க விடுங்க சார். இப்பதான் தெரியுது பெங்காலிக்காரங்க காசு ஏன் பெங்காலுக்கு போக மாட்டேங்குன்னு. எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். என்ன அந்த வாஷிங் இல்ல, இவனுக்கு தமிழ்ல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது மஸ்து கஸ்கா அப்படின்னு மூளைச்சலவு. தேவைப்படும் போது எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப ஞாபகம் வந்துச்சு, அதாவது இந்த மூளையா அப்படியே கழுவுறதுன்னு வச்சுக்கே. புரியலையோ, இவன் ஒரு ஞான பழண்டா. இவனுக்கு சொல்லி புரிய வச்சு, சரி அதெல்லாம் விடுறா. வந்திருக்கிற பேரு வாசந்தி. அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த தொழிலுக்கு நம்ம சாந்தியை இழுக்க பாக்குறா. இப்ப நீ உசாராவல சூழ்ச்சி பண்ணி சாந்தியை தள்ளிட்டு போயிருவா. மூணு மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் சாந்தின்னு. அப்புறம் காசு குடுக்கணும்னா கியூல நிக்க வேண்டி வரும். நீ எதுக்காக இங்க வந்த? நாங்க பொம்பளைங்க என்ன வேணா பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்க? என்ன அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க இருந்து இப்படி கஷ்டப்படுற? என் கூட வந்து உனக்கு காசு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவகிட்ட நீ பேச கூடாது, அவ ரொம்ப மோசம். அவளை இந்த ஊரை விட்டே துரத்திடுறான். சாந்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஹாய் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. இந்த ஜென்மத்துல இவகிட்ட லவ் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இங்க வந்த? சொல்றேன், இறங்குங்க. இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல? உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? என்ன, நீ வாங்க போறியா? அதுக்கு இந்த இடத்தோட சொந்தக்காரன் வித்தாதானே? யார் அந்த சொந்தக்காரன்? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. இந்த இடத்தோட சொந்தக்காரன் என் முன்னாடி நிக்கிற இந்த பையாதான். நானா? இந்தாங்க, இந்த இடத்த உங்க பேர்ல வாங்கினதுக்கான பத்திரம் இது. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உன் கூட தானே இருக்கேன். பையாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியும் எங்களை விட்டு தனி கொடுத்துன போய் தானே ஆகணும். யாரா இருந்தாலும் பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். நான் அப்படி கிடையாது, நான் அவ பேச்ச கேட்க மாட்டேன். எதுக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி எனக்காக இந்த இடத்த வாங்க? ஐயோ, இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க சேர்த்து வச்ச பணத்துல வாங்கின இடம் தான் இது. கொஞ்சம் காசை நான் போட்டேன், அதுக்கப்புறம் உங்க சம்பளத்துல நான் கழிச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம். இங்க பாருங்க, கொல்கத்தா கம்பெனில நடந்துட்டு இருக்க கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடா வாங்கி செட்டில் ஆயிடலாம். இது வேணுமா? இதெல்லாம் வேணும் பையா. நேரமே ஓட மாட்டேங்குத. சரி, கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம். டேய் மணிகண்டா, காலை சேர்த்து வை நில்றா, இல்லனா எல்லாருக்கும் பேய் அடிச்சிர போகுது. போடா. காலையில கண்ணாடியில ஏன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஹலோ, என்னடி உங்க அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சா? அவங்கள பாம்பெல்லாம் கடிச்சிருக்காதே. பாம்போட வெசல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவை கடிச்சு ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கோம். வேலைக்கு வந்திருக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுத்திருக்கிற டைத்துல எல்லாம் எனக்கு போன் பண்ணாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த கான்ட்ராக்டர் முண்டா வந்துட்டான். ஐயா ஐயா, உங்களதான் பெருமையா. டேய் சுமனே,
உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. உன் பணத்தை நான் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறேன். என்ன சொல்றேன், நீ இங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. ஐயா, உங்களை பாத்துட்டே வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா. அதனால அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தென்னை மரத்துல ஏறுற அந்த ராமன் தானே உங்க அப்பா? இதெல்லாம் அந்த சைட்ல காட்டு, என் சைட்ல இதெல்லாம் நடக்க கூடாது. சாந்தி, அத எப்படி கொஞ்சம் கூடு. பாவம் கான்ட்ராக்டர் வேலை செய்யறாரு. ஐயா ஐயா, நான் மேஸ்திரியா, இதெல்லாம் தூக்க கூடாது. இதையும் கொஞ்சம் வச்சு. ஐயா, எங்க சங்கத்துல இருந்து ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கறேன். இத வச்சுக்க. ஐயா, உங்களுக்கு மேஸ்திரியோட சாபம் கிடைக்கையா? ஆ, கிடைக்கிற கிடைக்கட்டும். அப்புறம் சாந்தி, முதலாளி அவன் உங்களை கிண்டல் பண்ணிட்டு போறான். அப்படியா? எனக்கு அது புரியவே இல்ல. ஏ பையா, அந்த மொபைல் வசந்தி யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்குள்ள போறா. ஆமா, நீ எதுக்கு இப்படி பயப்படுற? என்னத்துக்கு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம என் வாழ்க்கைய போய்டும். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகும்? உனக்கு எதிரி வாழ்க்கை சாகடிக்கிறாளே. என்ன விஷயம் பா? அப்பா, இங்க நான் மகளால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு எப்படியா நீங்க தான் வந்து காப்பாத்தணும். கொஞ்சம் கூட அறிவேலையாடா, உனக்கு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் உன்னோட எம்பி உன் எதிர்காலமே போச்சுடா. முதலமைச்சர் கனவு நாசமா போச்சு. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சு துரத்துங்கப்பா. போலீஸ் எதுக்குடா? ராணுவத்தை வேணும்னா கூப்பிடுவோம். அறிவு கட்ட முட்டாளே. அப்பா, இப்ப நான் என்ன பண்றது? இப்போதைக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ கதவை திறக்காம உள்ளே இரு, நாங்க வந்துடுறேன். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அதான் சரி. என்னங்க, தேவையில்லாம ஒரு கூட்டம்? வீட்டுக்கு ஏதாவது வெள்ளை அடிக்க போறீங்களா? இதுக்கு நீதான் தலைவனா? உள்ள நடக்க கூடாது, நடந்துட்டு இருக்கு விபச்சாரம். அசிங்கமா பேசாதீங்களா. உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா என்ன வேணாலும் சொல்றதா? எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் நான் கூப்பிட்டதுக்காக இங்க வந்திருக்காங்க. மக்களுக்கு முன்னாடி மீடியால இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பையன் மோகனுக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? இந்த ஆளு என்ன உளறிட்டு இருக்கா? அந்த கல்யாணத்துக்காக தான் நாங்க ரகசியமா இங்க ஒண்ணு கூடி வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள கல்யாணம். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறது செக்ஸ் ஒர்க்கரான வாசந்தியத்தா. இங்க வந்து காப்பாத்த சொன்ன கழுத்தா இருக்கிறாரு. ரெஜிஸ்டர் சார், உள்ள வாங்க. மோகனே, என் மகனே. மோகனா? வணக்கம். அப்பா, முதல் தடவப்பா. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் செய்ய முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் அருமை மருமகள் வாசந்தி எங்கே? அப்பா, மூடு சுயுறுதலாம் செஞ்சுட்டு. வாசந்தி, வாசலுக்கு வா. நீ வாமா, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரிதான்.
அந்த மாலிய பொக்கே எடுத்துட்டு வாங்கடா. ஏய் எடுத்துறப்பா. சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான பொண்ண வாழ்க்கை துணைவியா ஆக்கணுங்கிற என் பையனோட ஆசைய மனசு நிறைஞ்சு சந்தோஷமா நிறைவேற்றிருக்கேன். கொள்ள போற இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? சார் நீங்க அழறீங்களா? ஆனந்த கண்ணீர். என்னோட ஆசை எங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. அழக்கூடாது முட்டாளே, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு. என்ன மோகன் சார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு, இத பத்தி உங்களுடைய ஃபீல் என்ன மேடம்? எல்லாம் ஒரு கனவு மாதிரி கீது. இப்ப கூட இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா? அப்படியே சர்ப்ரைஸா கீது. உண்மையா சொல்லணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இதோட போதும், இதோட போதும், நிறுத்திங்க. இதுக்கு அப்புறம் மத்த சந்திப்புலாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? பொண்ணு மாப்பிளையும் வரவேற்கிறதுக்கு வீட்ல சொந்தக்காரங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாடா வாடா வாடா. வாங்க வாங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இடிக்காதீங்க. ஊரு ஜனங்க கிட்ட இருந்தும் பத்திரிகைக்காரங்க கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக வாசுதேவன் சார் இப்படி எல்லாம் செய்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாசந்தி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதை விட கூவத்துல குப்பரை குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறத பெட்டர். இருந்தாலும் நம்ம பையா மோகனை அங்க போய் எதுக்கு பிடிச்சாருன்னு தான் எனக்கு தெரியும்.